ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி வந்துட்டு தமிழ்நாட்டிலையும் சரி மும்பையிலையும் சரி ரொம்ப சீப்பான ரேட்டில் போயிட்டுருக்கு. ஸோ தக்காளி ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கும் போது என்ன செய்யலாம் அப்படின்னா, தக்காளியில் என்னென்னலாம் ரெசிபி செஞ்சு சாப்பிட முடியுமோ அதெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ் நான் வந்துட்டு செய்ய போகிறேன். என்ன அப்படின்னா, தக்காளி ஒரு கிலோ எடுத்துக்கிட்டேன், ஒரு 30 வந்துட்டு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டேன், ஆனால் கொஞ்சம் அமைதியாக இருமா. ஒரே ஒரு துண்ணு வந்து பார்த்தீங்கன்னா புளி எடுத்துக்கிட்டேன், ஒரு கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூ எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை காய வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது எல்லாத்தையுமே போட்டு அப்படியே தாளிச்சு விட்டு வேக வச்சிடலாம். வேக வச்சதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்ச தக்காளி, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு, புளி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இதை விட ட்ரை ஆகணும் அப்படின்னா பேஸ்ட் அரைக்கும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இந்த தண்ணி மாதிரி இருக்கும்போது என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை ஆறி கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும். அப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறேன். வேற முடிஞ்சிருச்சா? பட்டை மிளகாய் வந்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இனி வந்துட்டு இதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தடைச்சி விடணும், அவ்வளோதான். நம்ம வதக்கின தக்காளி, பட்டை மிளகாய், அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடி இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆற வச்சு பேஸ்ட்டை அரைச்சாச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட்டாக போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு அரைச்சி இந்த பவுலில் மாற்றிக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் தரைச்சி அப்படியே அதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுமே அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கடுகு மட்டும்தான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு ரெண்டு கொத்து மட்டும் கறிவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் மட்டும் நான் அதே மாதிரி வந்துட்டு தக்காளி இந்த இது நான் வேக வைக்கும்போது மூடி போட்டு மூடலை, மூடி போட்டு மூடாமல் சும்மா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா வேர்வை தண்ணி வணிஞ்சு அதுவும் வந்து கெட்டுப்போக வாய்ப்பிருக்கு. இப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள்லாம் வச்சுருக்க போகிறதில்ல, ஒரு வாரத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா காலியாயிரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரமோ ஒரு நாளோ நம்ம வந்துட்டு செய்யும்போதே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கவனமாக வந்துட்டு பர்ஃபெக்டாக செஞ்சுட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணும்போது பயம் இல்லாமல் நம்ம வந்து என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெடி ஆகலை. நான் ஊற்றின எண்ணெயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே திரிஞ்சு வரணும். அது வரைக்கும் அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு வேக விட போகிறேன். ஆல்ரெடி இதை நல்லா வதங்கியாச்சு, பட் இருந்தாலும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட கலரே வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அப்போ பார்க்கும்போது செம்ம மெரூனாக இருக்கும். அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணலாம். நம்மளோட தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துடும் டேஸ்ட். மிளகா வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ வேணும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா? ஆ காட்டு. ஹவ் இஸ் இட் அனு? அந்த பிள்ளைக்கு குறைக்கும் போல, பட் என்ன குறைக்கல. ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இதை வந்து இட்லி கூட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா கொஞ்சமாக கொடுங்க, நிறையா கொடுத்துருவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.